ஹை கைஸ் பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்க பலருக்கும் தெரியாத ஒரு ஃபாரஸ்ட் வேன் சஃபாரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரிப்னு சொல்லலாம். அதே மாதிரி பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் இந்த ட்ரிப்பில் பார்க்க முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதிக்கெட்டான் சோலை அப்படிங்கிற பிளேஸை பற்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்துருப்பீங்க, இல்லை அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த ட்ரிப்பில் அந்த பிளேஸை நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி தொப்பி தூக்கம் பாறைன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லை எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிளேஸ் வந்து இந்த ட்ரிப்பில் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். வாங்க வீடியோவில் போய்ட்டு இந்த ட்ரிப் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுக்கு எவ்வளோ செலவாகும், யாருக்கும் சூப்பராக ஷூட் ஆகும், இந்த ட்ரிப்பில் என்ன பிளேஸ் காட்டுவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டிலும் பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலில் நம்ம ஊர்லேயே நமக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்காக பிளேஸ் என்னென்ன இருக்குது, அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் எப்படி பட்ஜெட் ஃபுல்லே சுற்றி பார்க்கலாம் அப்படிமா நிறைய வீடியோ போட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு ஃபுல் டீட்டில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த நம்ம எப்படி ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ட்ரிப் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்க மோயர் பாயிண்ட் அப்படிங்கிற பிளேஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ராச் மாதிரி 9:30 மணிக்கு நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வேன் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு அங்கே வந்துடும். அந்த வேனோட கெப்பாசிட்டி 20 பேர், அந்த 20 பேர் வரைக்கும் ஃபில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். இன்கேஸ் நீங்கள் போகிறப்ப 10:30 மணிக்கு வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம், இல்லை 9:30 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது நீங்கள் போகிற அன்றைக்கி அங்கே வர க்ரௌடை பொறுத்து தான் அந்த எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரியும். அந்த இடத்த எப்படி ரீச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கேப் பிடிச்சி போகிறதா ஒரே ஆப்ஷன், அங்கே வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இப்போ வரைக்கும் கிடையாது. அதே மாதிரி இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த இடத்துலையும் உங்கள் ஸ்நாக்ஸோ சாப்பாடோ டீ காஃபியோ கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் மோயர் பாயிண்டில் உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸோ டீ காஃபிலாம் குடிச்சிட்டு வேனில் ஏறிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். நாங்கள் போன அன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு ரீச் பண்ணிட்டோம். 10:30 மேலே தான் வேனை ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் ஜஸ்ட் வேனில் ஏறி உட்காந்திக்கலாம், ஆன்லைன் புக்கிங் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நீங்கள் அந்த ஸ்பாட்டில் போயிட்டு நீங்கள் சீட் பிடிச்சி வேனில் ஏறி உட்காந்திக்கலாம். வேன் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸில் கனெக்ட் டிக்கெட் எடுக்கணும், உங்களுக்கு டிக்கெட்ஸ் கேட்டு கையில் கொடுத்துருவாங்க. அதோட டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. நாம் இன்றைக்கி சூஸ் பண்ண சஃபாரி பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரிப் சொல்லுவாங்க, இதே மாதிரி ஆஃப் ட்ரிப் இருக்கும். அதை பற்றி வீடியோ அடுத்தது அப்படியே பார்ப்போம். முக்கியமாக அந்த ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டூரிஸ்ட் வராங்க, அந்த பிளேஸை பார்க்க முடியாது அப்படிங்கிற பிளேஸை மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. மோயர் பாயிண்ட்லேருந்து மன்னவனூர் அப்படிங்கிற பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் உள்ளார ஒரு ரோடு போகும், அது வந்து பப்ளிக் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வெஹிக்கிள் மட்டும் தான். அப்படிலாம் வேற ஒரு மெத்தட் இருக்குது, அது என்னங்கிறத அடுத்து பார்க்கலாம். அந்த ரோட்டில் இருக்கிற சைட் சீயிங் பிளேஸ்லாம் காட்டிட்டு போகலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இந்த சஃபாரியில் என்ன காமிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் வேலின்னு சொல்லிட்டு ஒரு வேலிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த போகிற வழியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்டாக இருக்கும், ஒரு ஜீரோ பொல்யூஷன் பிளேஸ்னு சொல்லலாம். ரொம்ப அந்த ஏர்மா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் பண்ணுங்க அந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிக்கும்போது. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைலண்ட் வேலில் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்த பற்றி சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு நம்மளை நீங்கள் போய்ட்டு ஒரு 10-15 நிமிஷம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க. ஒரு 200 மீட்டர் வந்து இறங்கி ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், ஒரு சூப்பரான பிளேஸ். நான் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு கவர் ஆனால் எங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியல. அங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்கும், நம்ம ஜாலியாக நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். நாங்கள் போன அன்றைக்கி எங்கள் அண்ணில் கிளி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு கவராக இருந்தது. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வேனில் ஆரம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன் மாதிரி கொடுப்பாங்க, நான் போய் வேனில் ஏறிடணும். அடுத்ததான் நம்ம எந்த இடத்த கூட்டிகிட்டு போனால் பார்த்தீங்கன்னா தொப்பி தூக்கம் பாரு அப்படிங்கிற பிளேஸ் கூட்டு வந்தாங்க. இது வந்து நிறைய சினிமாவில் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் இந்த இடத்த பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பீங்க. சார் இதுதான் சார் தொப்பி தூக்கு பாறை, ரைட்டு. இந்த பாறையில் நீங்கள் இப்படி தொப்பியை தூக்கி இப்படி போட்டிங்கன்னா திருப்பி வரும் சார். ஏடா வரவே இல்லை. அதே மாதிரி தான் இப்போ தொப்பி தூக்கி போட்டால் பறந்து வருமானு கேட்டால் வராது. நாம் வச்சிருக்க தொப்பி வந்து இப்போ திரும்பி வராது, ஓலையில் பின்ன தொப்பியாக இருந்தால் தூக்கி போட்டால் ரிட்டர்ன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 15-20 வருஷத்துக்கு முறை இங்கே வந்து எல்லா டூரிஸ்ட்டுமே அலோவுட் இருந்ததான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே கடையில் அந்த தொப்பி வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் அந்த மாதிரி தொப்பி பெரும்பாலும் எங்கேயும் கிடைக்கிறதுல, இப்படி கிடைச்சாலும் இந்த இடத்துல போட்டு பார்க்க வாய்ப்பு கிடைக்காது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வாட்ச் டவர் இருந்துச்சு, ரொம்ப பெருசில் சின்னதாக இருந்தது. நல்லா ஃபோட்டோ ஸ்டூடியோ வந்து ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸாக தான் இருக்கும் இதுவுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களை ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அந்த பிளேஸோட நேம் என்ன பார்த்தோம்னா பெரிஜம் லேக் வியூ பாயிண்ட். பெரிஜம் லேக் கிடையாது, பெரிஜம் லேக்கோட வியூ பாயிண்ட் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த ட்ரிப்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ பாயிண்ட் சொல்லலாம் இந்த இடத்த சொல்லுவோம். இந்த வியூவை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சவுத் கலர் ஒரு பூ பூத்த மாதிரி ஒரு மரம் இருக்குது, ப்ளூ கலரில் பூ பூத்த மாதிரி ஒரு மரம் இருக்குது. ரொம்பவே சூப்பரான ஒரு வியூ தெரிஞ்சுது எனக்கு இந்த ட்ரிப்பு. ரொம்பவே பிடிச்ச பாயிண்ட் சொல்லலாம் இதை. ஒரு வேளை நீங்கள் இந்த ட்ரிப்புக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிளஸ் பிடிக்குங்க அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பிளேஸ் கூட்டிகிட்டு போனாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மதிக்கெட்டான் சோலை.
இந்த இடத்த பற்றி நிறையா ரூமர்ஸ் வந்து யூடியூப்லேயும் சரி, நம்ம இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம், நிறையா ரூமர்ஸ் பரவிட்டு இருந்துச்சா. நான் இங்கே வேனோட டிரைவர் என்ன சொல்லுதான்னா, அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இது வந்து ரொம்ப அடர்த்தியான காடு, சூரியன் வெளிச்சம் கூட உள்ளே போகாதனால உள்ளே போனால் திரும்பி வரது வழி தெரியாது, இதுதான் ஒரு உண்மையான ஃபேக்டாக நிறைய பேர் வந்து இதை பற்றி ரூமர் கலப்பி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த வேனோட டிரைவர் பார்த்தீங்கன்னா இங்கேயே அவங்க வாழ்கிற மக்கள், அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மதிக்கிட்டான்னு சொல்லல, ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அது அதிகபட்சம் ஒரு 5 minutes நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த இடத்த பற்றி சொல்கிறது கேட்குறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மற்றபடி அங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குமான்னு கேட்டால் இல்லை, ஒரு நார்மலான ஒரு வியூ பாயிண்ட் அவ்வளோதான் அப்படி தான் இருந்தது. குறிப்பாக அந்த ட்ரிப்பில் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அனிமல்ஸை பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடச்சிது. 2-3 இடத்துல பைசன்ஸ் பார்த்தோம். இந்த மதிக்கிட்டான்னு சொல்லி தானாது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பைசன் பார்த்தோம். டிரைவர் வண்டி நிப்பாட்டி ஸ்லோவாக காமிச்சார், ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு அமைதியாக இருந்தோம். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி கொடுத்துருவாங்க, அதாவது அனிமல்ஸ் நாங்கள் ஸ்பாட் பண்ணி காமிச்சோம்னா நீங்கள் சத்தம் போடாதான் சொல்லிட்டு, அதே மாதிரி நாங்கள் அமைதியாக இருந்தால் அனிமல்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து மூவ் பண்ணி போயிட்டோம். இந்த ட்ரிப்பை மறுத்து எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேரிஜாம் லேக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சின்னதாக ஒரு ஃபைன் ஃபாரஸ்ட் மாதிரி அந்த இடம் இருந்தது, அந்த இடத்துல ஒரு ஒருத்தர் இந்த லேக் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம கொடைக்கானல் லேக் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு கமர்ஷியலைஸாக பில்டிங்கு அதுன்னு சொல்லியிருக்கோம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சராக இருக்கும். அந்த லேக்கை பார்க்கறது ரொம்ப ப்ளசண்டான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இங்கே கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், 250 ரூபா கொடுத்தா போதும், செம ஒர்த்தாக இருக்கும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் இந்த ட்ரிப்போட டூரேஷன் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த ட்ரிப்பில் இந்த வேனை பிடிக்க முடியல, இல்லை நீங்கள் வந்தால் நீங்கள் வேன் ஃபுல்லாக ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ட்ரிப் அவைலபிள் இல்லைனா நீங்கள் வந்து கேப் டிரைவர்ஸ்ட்டாக புக் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேப் டிரைவர்ஸ் வந்து இயர்லி மணிங்க போய் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பேரிஜம் லேக் வரைக்கும் வரது பர்மிஷன் வாங்கி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக ஃபீல் ஆகும், மற்ற சாதா டூர் கம்பேர் பண்ணுறப்ப இந்த ட்ரிப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வாங்குற மாதிரி இருக்கும், பட் ஆனால் சூப்பராக இருக்கும். அன்டச் பிளேஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து காட்டுவாங்க. நீ பெட்டர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக 9:30 மணிக்கு வந்தீங்கன்னா அந்த ட்ரிப்பை நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். இது வரைக்கும் நீங்கள் கேபில் ஓட்டணும் அந்த பேரிஜம் லேக் அப்படிங்கிற பிளேஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பர்மிஷன் வாங்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து கேபில் கூட்டிகிட்டு வந்து காட்டுவாங்க. நீங்கள் கேப் டிரைவர்ஸ்ட்டு கால் பண்ணிக்கிறதால அதுக்கான டீட்டெயில் சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் மன்னவனூர் அப்படிங்கிற பிளேஸ் கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் மன்னவனூர் வந்து இந்த ரூட்டில் போகிறதுக்கு பப்ளிக் அலோவ் கிடையாது, இந்த வேனில் போகிறதா ஒரே ஒரு ஆப்ஷன். இன்கேஸ் நீங்கள் மன்னனூர் போனால் அது வேறு ஒரு ரூட் இருக்குது, பூம்பாரை வழியாக போகலாம், அது நார்மலாக போகலாம். ஆனால் இந்த ரூட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா திரீன் மிஸ்டாக் கவர் ஆயிரும், திரீன் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் கிராஸ் ஆகும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங் வந்து சொல்லிட்டு அந்த வேன் டிரைவர் அப்படி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். நல்லா டீப் ஃபாரஸ்ட்டாக இருந்தது, ஒரு கொஞ்சம் கூட பொல்யூஷன் இல்லாத ஏரியா. ஒரு நாளைக்கு இந்த வேன் மட்டும் அந்த இடத்துல போயிட்டு வர பொல்யூஷன் மட்டும் தான் இருக்கும், அதிகபட்சம் வேறு எந்த பொல்யூஷன் இருக்காது. அவ்வளோ நடந்த காட்டில் ரொம்ப சூப்பரான ஃபீலிங்காக இருக்கும் போகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். அந்த 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மன்னனூர் லேக்கில் போய் எங்களை ட்ராப் பண்ணிட்டாங்க. மன்னனூர் லேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போனால் 20 என்ட்ரி டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த பேக்கேஜில் போனால் நமக்கு அந்த என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீ தான், நம்ம ஃப்ரீயாக உள்ள போய் என்ஜாய் பண்ணலாம். இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் டீலாம் இங்கே மன்னனூரில் மட்டும் தான் கிடைக்கும், ஆஃப்டர் 2 hours கழிச்சு தான் கிடைக்கும். நீங்கள் நடுவில் வேறு எங்கேயும் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் கிடையாது, அதேமாதிரி எந்த ஒரு டீ காஃபி ஸ்நாக்ஸுமே கிடைக்காது. மன்னனூர் லேக்கை பொறுத்தவரைக்கும் நம்ம இது மாதிரி தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுருவோம். ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேஸ், நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்லாம் இங்கே ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அந்த மூவிலாம் இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்களான்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படி, அவ்வளோ அழகான படம் பாட்டெல்லாம் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிளேஸும் பயங்கர அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கயாக்கிங் இருக்குது, போட்டிங் இருக்குது, ஹார்ஸ் ரைடிங் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு போகணும். டிக்கெட் வாங்கிட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 700 மீட்டர்லேருந்து 800 மீட்டர் வந்து நீங்கள் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், போனால் தான் வந்து உங்களுக்கு லேக் ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி லேக்கில் நின்று அந்த வியூவை என்ஜாய் பண்ணுறதே போதும், நீங்கள் கயாக்கிங் போகணுமோ போட்டிங் போகணும் தேவையில்லை, அந்தளவுக்கு ஒரு ப்ளசண்டான ஒரு வியூ இருக்கும், சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு பிளேஸ் இருக்குது மன்னனூர்லேயே, அது வந்து இந்த ட்ரிப்பில் நம்ம பார்க்க முடியாது, நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சிங்க, மன்னனூர் கிராஸ் லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸ் வந்து இங்கேருந்து ஒரு 3 kilometers தூரத்தில் இருக்குது, அதுவுமே ஒரு சூப்பரான ஸ்பாட்டு, நீங்கள் தனியாக வந்து அந்த டைம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆடு வளர்த்திட்டு இருப்பாங்க, மெரினோன்னு சொல்லிட்டு அந்த ஆடோட பேர். அந்த ஆட்டிலேருந்து எடுக்கிற உள்ளன் வச்சு நம்மளுக்கு ஒரு டிஷர்ட்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க, அந்த டிஷர்ட் போட்டால் அவங்களுக்கு வந்து 10 நாள் கூட நீங்கள் துவைக்காமே போடலாம், அந்தளவுக்கு ஸ்மெல்லே வராது. இந்த பற்றி கூட நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அந்த ட்ரெஸ்ஸை பற்றி, அது வந்து எங்கே கிடைக்கும் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்கள் தேவைப்பட பார்த்துருச்சிங்க. அதே மாதிரி இந்த மன்னனூர் லேக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது வகையான இங்கே விளையிற ஃப்ரூட்டெல்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணாங்க, பட் ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது. பட் நீங்கள் ஒன்ஸ் தான் ட்ரை பண்ணுறீங்க, அதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மன்னனூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் மாதிரி இருக்கும், அதிகபட்சம் நம்ம வந்து 45 minutes வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க, ஏன்னா போட்டிங் நான் போனால் அதே 20 minutes டைம் எடுத்துவோம். நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 45 minutes வந்து 1 hour நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து இங்கேருந்து வேன் ரிட்டர்ன் எடுத்தாங்களா, உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா அவங்கள மோயர் பாயிண்ட்லேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. திரும்பி போகிற வழியிலும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் நாங்கள் பைசன்னா காமிச்சா அது கூப்பிட்டு நம்ம நார்மலாக போகிற மாதிரி டக்குன்னு பார்த்தா அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிடுறாங்க, இந்த இடத்துல பைசன் இருக்குது, இந்த இடத்துல மரணியில் இருக்குன்னு சொல்லி நிறைய சேர்த்து காமிச்சாங்க. சில இடத்துல அவங்களால வீடியோ எடுக்க உங்களுக்கு டக்குன்னு கிராஸ் ஆகி போயிடுச்சு. ஃபைனலாக அந்த ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 250 ரூபா பே பண்ணால் போதும், இந்த 4 மணி ட்ரிப் என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு ஆஃப் டே ட்ரிப் இருக்குன்னு சொன்னால் அந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா இதே மோயர் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்ராக்சிமேட்டாக அவங்க 2 மணி நேரம் ரைடு தான் இருக்கும். உங்களை பேரிஜம் லேக் வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு திருப்பியும் கூட்டிட்டு போய் உங்களை விட்டுருவாங்க, அதான் வந்து ஆஃப் ட்ரிப்னு சொல்லுவாங்க. அது கூட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதர்வைஸ் நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க பேரிஜம் லேக் வந்து, ஆனால் முன்னே சொன்ன மாதிரி கேப் டிரைவர் ஸ்டாராக உங்களை பழக்க
பண்றீங்க இல்லை நீங்கள் ஹோட்டல் தங்கியிருக்க ஹோட்டலில் கால் பண்ணி கேட்டால் அவங்க புக் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் ப்ரீவியஸாக புக் பண்ணாமல் தான் கிடைக்கும். இங்கே வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ கார்ஜ் தான் சொல்லிட்டு அலோவ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ப்ரீவியஸாக பர்மிஷன் வாங்க மட்டும் தான் இந்த விசிட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.